வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு. ஸோ இப்போ பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பாகவே ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 26, 28 அதே மாதிரி 31 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு தமிழ் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கோ அந்த கொஷின் பேப்பர்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் இதுதான், முதலடை பருவ தேர்வு 2023 தமிழ். ஸோ இதில் மார்க் வந்து பார்த்தோன்னா 50 மார்க் தான். ஸோ ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா நடக்கும். டைமிங் வந்து பார்த்தோன்னா 1.5 மணி நேரம், 10 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் என்னென்ன கேட்டிருக்காங்க, இன்டீரியர் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா வந்து பார்த்தோன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இன்டீரியர் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5×2 10, இதில் நடையலைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. ஆளுக்கூறும் மரம் வளர்ப்போம் எனும் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய். நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. நிலையாமை குறித்து சவரி உருக்கும் கருத்தியாது. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்புள்ளி இடாமல் எழுதுவதால் ஏற்படும் பொருள் மயக்கத்திற்கு சான்று தருக. அதே மாதிரி இனநிலை பிரித்தல் புணர்ச்சி விதி எழுதுக. ஸோ இந்த கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சங்க பாடல்களின் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. ஒருவர் எவராயினும் நன்றி செலுத்துவது இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக. பொருள் வேற்றுமை அணியினை விளக்குக. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கையினை உடன் தொடர்புபடுத்தி எழுதுக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மார்க்கு. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசருடன் நடத்திய கற்பனை கலந்துரையாடலை தொகுத்து எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ராமன் கேட்டிருக்காங்க. ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலைகளை பாடப்பகுதியுடன் நிறுவுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அடுத்த அடிப்பெறாமல் எழுதுக. வையகம் என தொடங்கும் நெடுநல் பாடல். ஸோ அடுத்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா முதலடை பருவ தேர்வு 2023, இது ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, இன்சைட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் மினிட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டங்கள் இருக்குது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துருப்போங்க. இதில் பார்த்தீங்கன்னா இளந்தமிழ் இன்னும் பாடலில் கவிஞர் எவற்றை கூவி வாவா என்று சீறு வாவா என்று அழைக்கின்றார். நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகியது விளக்கம் தருக. வாகைத்திணை என்றால் என்ன, நடையிலைகள் பற்றி தொல்காப்பியத்தின் கருத்தை குறிப்பிடு. பசுமை குழில் வாய்வுகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா எவையினும் இரண்டடுக்கு விடைத்திரு. இலக்கணம் குறிப்பு தருக. முத்து முத்தாய் வழகி. உறுப்பிலக்கணம் தருக. உயர்ந்தோர் கலங்கி பயனிலைக்குரிய விகுதிகள் யாவை. அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுவினா எவையனும் நான்கனுக்கு விடைத்தெழுக. செம்பருதி மலைமேட்டில் தலையினை சாய்ப்பான் செந்நிறுத்து பூக்கோடம் வானமில்லாம் தொடர் வழிப்படுத்தும் காட்சி நேயத்தை விளக்குக. அதே மாதிரி நெடுநல் வாடை குறிப்பு தருக. சொல்லை சேர்த்து பிரித்து பொருள் தருக. வேக்கை ஒலிக்கோளங்களுக்கு எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. மலை வெள்ள பாதுகாப்பில் இருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடு. நெடுவினா வந்து பார்த்திங்கன்னா பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை இவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொறுப்புணர்ச்சி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலன். ஸோ மனப்பாட பாடல் பார்த்திங்கன்னா ஒழுங்கடை தொடங்கும் தண்டியலகர பாடல் கேட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டின் பேப்பர் இது, முதலடை பருவ தேர்வு 2023. ஸோ இதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ 45 மார்க் தான் எக்ஸாம் வச்சுருக்காங்க. 5 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் போல. கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வீரமாகிறது அடிக்கடி கேட்கறது. வெயில் கண்ட பறவையின் செயலியாது. குருவினா எவையினும் இரண்டடுக்கு மட்டும் விடை தருக. நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. பசுமை குடில் வாய்வுகள் எவை. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கண மொழிபெயர்ச்சி. ஸோ இதில் குருவினா பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி சிறுகுறிப்பு விளக்கம் தருக. இனநிலை பிரித்து விதியெழுதுக. ஸோ சில டிஸ்ட்ரிக்டில் டிரான்ஸ்லேஷனுமே வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க, அதனால் புக் பேக்கில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு நல்லா பார்த்துக்கோங்க. ஓமை தொடரை சொற்சுடரில் அமைத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல எலியும் பூனையும் போல. அடுத்து செய்யுள் உரைநடை. சிறுவினா ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் இடையிலி.
வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? ஏங்குலை நீர் ஞானத்தை இருளகன்றும் இளஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. சிறுவினா ஏதேனும் ஒன்றனுக்கு விடை தருக. சங்ககால பாடல்களின் ஒளிக்கோலம் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகம் விளக்குக. மழை வெள்ள பாதுகாப்பிலிருந்து காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் இடையெளி. அன்பும் மறையினும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் இக்குறட்பாவில் பயின்றோர் மணியினை விளக்குக. ஏகாதேச உருவகாணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக. பின்வரும் பழமொழிகள் ஒன்றின் வாழ்க்கை நிகழ்வுகள் அமைத்து எழுதுக. உழைப்பின்றி ஊதியமில்லை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதே மாதிரி செயல் உரை நடையில் நெடுவினா ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் இடையிலே. நெடுநெல் வாடை பார்த்தீங்கன்னா மழைக்கால வருணை சொல்லில் வடிக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது கொஸ்டின் பேப்பர். முதலடை பருவத்தில் 2023 12 வகுப்பு பொது தமிழ். ஸோ 50 மார்க் எக்ஸாமு. டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடை இலகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? விடியல் வனப்பு இரு சொற்களையும் ஒருங்கிணைத்து தொடரமைக்க. பொருள் வேற்றுமை அணி இலக்கணத்தை கூறுக. ஆளுக்கு ஒரு மரம் உறுப்போம் என்றும் முழக்கத் தொடர் வாயிலாக எவற்றை வலியுறுத்துவாய்? அடுத்து பார்த்தீங்கன்னா இனநிலை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது விளக்கம் தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா சங்க பாடல்களின் ஒளிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. செம்பருதி மலையொட்டில் தலையினை சாய்ப்புவன் செந்நிறத்து பூக்கோடம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக. அடுத்து ஏங்குழி நீர் ஞானத்து ஈரலகன்றும் இடஞ்சுற்றி பொருள் விளக்கம் தருக. பின்வரும் கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் தருக. சப்ஸ்கிரிப்ஷன், பயோகிராஃபி, பிளாட்ஃபார்ம், லெவல் கிராசிங். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை குறிப்பிடுக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக. மனப்பாட பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க தண்டியலகரம். அதே மாதிரி எவையினும் ஒன்றடுக்கு மட்டும் விரிவான விடையிலே. தமிழின் சீரழமை திறம் இயந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்தெழுதுக. நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை தாசனுடன் நீங்கள் நடத்திய கற்பனை உரையாடல் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அடுத்து பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டு மொழிப்பொன்று நாட்டுப்பற்றாக இற்றி விவரிக்க. பொறுப்புணர்ச்சி இன்றி ஊரை தன் பொறுப்புணர்ச்சியால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை எழுதுக. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்பது முதலடை பருவத்தேர்வு 2023. ஸோ 1 mark அதில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி கேட்குறாங்க, எப்படி இன்சைட்லேருந்து தமிழில் வந்து கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கொசரம் தான் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் கலெக்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி நடையடைகள் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுக. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? விடியல் வனப்பு இருசோர் பெயர்களை ஒருங்கிணைத்து தொடரமைக்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா இனநீரை பிரித்து புணர்ச்சி விதி எழுதுக. நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முதலடை பருவத்தேர்வு 2023. ஈது போதல் என்னும் விதிப்படியின் அமைந்த சொல். அதே மாதிரி முதல் கதையில் இடம்பெறாத கதை மாந்த முதல் கல்ங்கிற கதை. எவையெனும் நான்கனுக்கு விடையிலி. விம்முகின்ற விளக்கி தனியாளி வெங்கதீர். மாங்குழி சொற்களை உரை தொடர் அமைக்க. அலை 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 ஊமை தொடரை சொல்சொலாக்கி தாமரை இலை நீர் போல. பொருள் கூறுக புனை வெகுளி அடிப்பெறாமல் எழுதுக. ஒளிங்கடை என தொடங்கும் தண்டியலகர பாடல் சினம் இனமுடையும் குரட்பா. அதே மாதிரி எவையான மூன்றனுக்கு விடையிலி. கவின் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். ராமன் யார் யாரை தனது 5வது, 6வது, 7வது தம்பிகளாக ஏற்றுக்கொண்டான்? நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரம் அடிக்கடி கேட்குறாங்க, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு எழுதுக. எவையானும் இரண்டனுக்கு விடையிலே. வருபவர் எவனாயினும் நன்றி செலுத்தி இடஞ்சுட்டி பொருள் விளக்க. வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சங்க பாடல்களில் ஒளிக்கோலம் சான்றுடன் விளக்குக. எவையேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடையிலி. ஸோ பாரதியோட கடிதம் வாயிலாக அடிக்கடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே இது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி நெகிழி தவிர்த்து நிலத்தை நிவர்த்தி கதத்தை அந்த கருத்தை விவரத்தி எழுதுக. நிரல் நிறை அணியினை எடுத்துக்காட்டு நிறுவுக. ஏகாதேச உருவக அணியினை உதாரணத்துடன் விளக்குக. டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் முதலடை பருவத்தில் 2023 12வகுப்பு பொது தேர்வு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் மிட்டம் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த டிஸ்ட்ரிக்டில் கேட்டக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழில் துணை வேண்டும் என்கிறார். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? இயல்பு வழக்குகளை கலையில் வழக்குகளாக மாற்றுபை எவை? எழுத்து பிழைக்கு முதன்மையான காரணங்கள் யாவை? நெடுநெல் வாடை பெயர் காரணம் தருக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ச்சி இலக்கண பயிற்சி ஏதேனும் ஒன்றனுக்கு விடையிலி. வானமெல்லாம் எங்கதீர். அதே மாதிரி ஏதேனும் ஒன்றனுக்கு பகுப்பத உறுப்பிலக்கணம் தருக. உயர்ந்தோர் பொழிந்தான் முடிந்தால் தரலாம் முடிந்தால் தரலாம் என இரு சொற்கள் யாவை? தொடரில் அமைத்து பிழைகளை நீக்குக. சிறுநாக்கள் பொறுத்த வரைக்கும் வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? சடாவு தந்தையாக ஏற்றுக்கொண்ட ராமனின் ஆற்றிய கடமைகளை எழுதுக. பேரிடர் வந்துவிட்டால் மேற்கொள்ள வேண்டியவை யாவை? சங்க இலக்கிய நூல்களில் துணை கொண்டு தாய்வழி குடும்பம் பற்றி எழுதுக. பொறுப்புணர்ச்சி இன்றி
இருந்த மருதனின் பொறுப்புணர்வு மாற்றி மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க பண்பின் படிம ராமன் பிற உயிர்களுடன் கொண்டிருந்த உறவு நிலையினை கூறுக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பண்ணுற ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவ நர்சரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளியர் ஒரு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் ஃபஸ்ட் மீட்டம் குவார்ட்டர்லி ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன் எல்லா அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.